நேயர்களுக்கு வணக்கம். சுகாதிபதி கேந்திரம் பெற்றால் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். சுகாதிபதி என்பது சுகஸ்தான கிரகம் நாலாம் இடத்தில். நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்லப்படும். இந்த சுகஸ்தான கிரகம் தான் சுகாதிபதி. இந்த சுகாதிபதி சுகஸ்தானம் என்ன தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை தொகுத்து இந்த வீடியோவிலே பேசுகிறேன். நாலாம் இடம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான இடம். வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டுமானால் நாலாம் இடம் வலுப்பெற வேண்டும், நாலாம் வீட்டு கிரகமும் நன்னிலை பெற வேண்டும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதிபதி கேந்திரம் பெற்றால் என்றால் நாளுக்குடைய கிரகமான சுகஸ்தான கிரகமான சுகாதிபதி ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்கீரம் ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்பதைத்தான் இந்த வீடியோவிலே விளக்க இருக்கிறேன். அடுத்து நாலாம் இடம் என்ன தரும் ஜாதகர்களுக்கு என்றால் நூற்றுக்கணக்கான கரகங்களை ஒவ்வொரு ராசியும் பெற்றிருக்கிறது. அதிலே முக்கியமானது தாயாரை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வது நாலாம் இடம். ஒரு மனிதனுடைய கல்வி அறிவு புலமையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது நாலாம் இடம். அடுத்து அந்த ஜாதகன் நல்ல வீடை கட்டுவானா, சொத்துக்களை சேர்ப்பானா, நல்ல வியாபாரத்திலே கெட்டிக்காரனாக இருப்பானா, அடுத்து அவன் வாகன வசதிகளை பெற்றிருப்பானா, அடுத்து ஒழுக்கமானவனாக இருப்பானா. நாலாம் இடம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான பலனை சொல்லக்கூடியது. நாலாம் இடம் கற்பு என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் சொல்லுகிறார். கற்பு என்றால் அதற்கு தூய தமிழிலேயே பொருள் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அத்தியாவசியமானது. எனவே நாலாம் இடம் ஒரு ஜாதகருடைய ஒழுக்கத்தை கற்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஸ்தானம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்படுகிறது. வியாபாரத்திலே கெட்டிக்காரனாக அந்த ஜாதகன் திகழ்வானா, ஜாதகி திகழ்வானா என்பதை எல்லாம் நாலாம் இடம் சொல்லும். காரணம் நாலாம் இடம் நேரடியாக பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்கும், ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். ஆக ஜாதகத்திலே வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சங்களை எல்லாம் சொல்லக்கூடியது நாலாம். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா என்பதை பற்றியும் உறவினர்கள் பற்றியும், உறவினர்கள் நண்பர்களிலே நமது உறவு சீராக இருக்குமா என்பதை பற்றியும் நாலாம் இடம் விளக்கம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாலாம் இடத்து கிரகம் கேந்திராதிபதி நாளுக்குடைய கேந்திராதிபதி தான் சுகாதிபதி என்று சொல்லப்படுகிறார். இந்த சுகாதிபதி ஜாதகத்திலே வலுப்பெற வேண்டும், நாலாம் இடம் வலுப்பெற வேண்டும். அப்போதுதான் ஜாதகன் கல்வி கல்விகளிலே சிறந்தவனாக இருப்பான். அடுத்து வாகன வசதி, வீடு வசதி, சொத்துக்களை சேர்ப்பது, வியாபாரத்திலே மிகப்பெரிய நிபுணராக திகழ முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயாரை அன்போடு பேணுவானா, தாயாரனுடைய ஆசீர்வாதம் அன்பு ஜாதகனுக்கு கிடைக்குமா என்பதையெல்லாம் இந்த நாலாம் இடம் சொல்லும். ஆக நாலாம் இடம் சீர்கெட்டால் வாழ்க்கை சீர்கட்டப்படும். நாலாம் இடம் நல்ல பலனை தந்தால் ஜாதகன் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல செல்வந்தனாக திகழ்வார். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாலாம் இடத்து அதிபதி நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார். பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தான். ஆக நாலாம் இடத்து கிரகமான சுபகிரகமோ அசுபகிரகமோ யாராக இருந்தாலும் சரி, அந்த சுபகிரகமாக இருந்தாலும் அசுபகிரகமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையை நாலாம் இடம் அல்லது நாலாம் இடத்து கிரகம் பெற்றால் உன்னதமான பலன்களை அந்த ஜாதகன் அடைய முடியும் என்று ஆதிகால ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சுகஸ்தானத்தையோ சுகாதிபதியையோ குரு பார்ப்பது மேன்மையான பலம். அந்த ஜாதகன் நல்ல ஒழுக்கமானவனாகவும் சீரான கல்வி அறிவு படைத்தனவனாகவும் நல்ல நண்பர்களை பெற்றவனாகவும் நல்ல தாயாரை பெற்றவனாகவும் வீடு கட்டுபவனாகவும் சொத்துக்களை குவிப்பனாகவும் வாகனம் வாங்கக்கூடிய
ஒரு நிலையை அடைபவனாகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாலாம் இடம் என்பது சந்திரனோ சுக்கிரனோ இருந்தால் திக்பலம் தரக்கூடிய இடம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திக்பலம் என்பது உங்களுக்கு தெரியும், மிக உன்னதமான நல்ல பலன்களை தரக்கூடிய இடம். நாலாம் இடம் என்பது ஜாதகத்திலே வடக்கு திசையை குறிக்கக்கூடிய இடம். லக்கினம் கிழக்கு திசையையும் ஏழாம் இடம் மேற்கு திசையையும் பத்தாம் இடம் தெற்கு திசையையும் குறிக்கும் என்றும், லக்கினத்திலே குருவோ புதனோ இருந்தால் திக்பலம், நாளிலே சுக்கிரனோ சந்திரனோ இருந்தால் திக்பலம், ஏழிலே சனி இருந்தால் திக்பலம், பத்தாம் இடத்திலே சூரியனோ செவ்வாயோ இருந்தால் திக்பலம் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே மூலநூல்கள் சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த இடங்களிலேயே இருந்தால் ஜாதகனுக்கு எந்த விதமான தோஷமும் வண்டாது. ஜாதகத்திலே ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை எல்லாம் அகற்றிவிடும் என்றெல்லாம் பெருமையாகவும் நல்ல முக்கியமாகவும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாலாம் இடம் சந்திரன் சுக்கிரன் இருந்தால் உன்னதமான பலனை தருவார்கள் என்றும் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாலாம் இடத்து கிரகம் பத்தாம் இடத்திலே இருந்து, பத்தாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்திலே இருந்தால் அவன் பிரபுவாய் வாழ்வான், செல்வ செழிப்போடு நல்ல உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் இடத்து அதிபதி லக்கினத்திலே இருந்து லக்கினாதிபதி நாளிலே இருந்தால் ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம் இவ்வாறெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சாணத்தினுடைய பலத்தையும் ஒரு ஜாதகன் முழுமையாக அடைய வேண்டுமானால் லக்கினம் தீதுபடக்கூடாது, லக்கினாதிபதி நன்னிலை பெற்றிருக்க வேண்டும் என்று அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன். ஆக அடிப்படை விஷயம் லக்கினம். லக்கினம் சீர்கட்டு விட்டால் வாழ்க்கை சீர்கள், பல இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும், மேடு பள்ளங்களாக வாழ்க்கை அமைந்துவிடும். ஆக லக்கினம் சீராக இருந்து நாலாம் இடத்துக்கிறவன் சுகாதிபதியும் லக்கினகேந்திரங்களிலே இருந்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை உன்னதமான உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் இடத்து கிரகமும் பத்தாம் இடத்து கிரகமும் ஏதாவது ஒரு நட்பு ராசிகளிலே இருந்து நட்பு கிரகங்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளும் ஒரு அமைப்பும் ஜாதகத்திலே இருந்தாலும் சரி, நாளுக்குடையவன் பத்திலே இருந்து பத்துக்குடையவன் லக்கினத்திலே இருந்தாலும் சரி, அல்லது நாளுக்குடையவன் லக்கினத்திலே இருந்து பத்துக்குடையவன் நாளிலே இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பாக அந்த ஜாதகன் மிகப்பெரிய வியாபாரியாக இருப்பான் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். நாலாம் இடம் சீர்படும் போது இரண்டாம் இடத்திலே புதன் ஆட்சி உச்சம் அல்லது நட்பு பெற்று இருந்து லக்கினமும் லக்கினாதிபதியும் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளிலே இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல கல்வியிலே தேர்ச்சியடைந்து வித்வானாக பண்டிதனாக அனைவரும் புகழக்கூடிய பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஜாதகனாக வழங்குவான் என்றெல்லாம் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாலாம் இடம் கல்வியை குறிக்கக்கூடிய இடம், ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம், வாகனம் வாங்குவதை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம். அதிலே ஒரு சுபகிரகம் இருந்து நாலாம் இடத்துக்கு காரக கிரகங்கள் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் நல்ல விலையுயர்ந்த வாகனங்களை வாங்கி உல்லாசமான வாழ்க்கையை பெற்றிருப்பான் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்று நாலாம் இடத்திலே சுபகிரகம் இருந்து குரு பார்த்தாலும் அல்லது நாலாம் இடத்திலே செவ்வாய் இருந்து அவரை குரு பார்த்தாலும், பூமிகாரகன் செவ்வாய் அசையா சொத்துக்களை தருவதற்கு ஜாதகத்திலே செவ்வாய் வலுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் இடம் செவ்வாய்க்கு நட்பு வீடாக இருந்து அங்கே செவ்வாய் நாளிலே இருந்தாலோ, செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, அல்லது நட்பு ராசியிலே இருந்து அவரை குரு பார்த்தால் உன்னதமான ஒரு நிலையை செல்வ நிலையை அந்த ஜாதகன் பெற முடியும். எடுத்த காரியங்களிலே வெற்றியை பெறுவார், வெற்றியை வழங்கக்கூடியதும் நாலாம் இடம். ஆக இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து கேந்திராதிபதி சுகாதிபதியான நாலாம் இடத்து கிரகம் ஏழிலே இருந்தால் என்ன பலம் தரும், ஏழாம் அதிபதி தீதுபடாமல் இருக்க வேண்டுமானால் லக்கினம் தீதுபடக்கூடாது, ஏழாம் இடம் வலுப்பெற வேண்டுமானால்
லக்கினம் எழுப்பற வேண்டும். ஆக நாலாம் இடத்து கிரகம் ஏழாம் இடத்திலே இருக்கையிலே சுகாதிபதி லக்கினத்தை பார்ப்பார். லக்கினம் தீதுபடாமல் இருக்கும். லக்கினத்திலே இருக்கக்கூடிய சுபகிரகமாக இருந்தாலும் அல்லது லக்கினம் சுத்தமாக நீட் அண்ட் கிளீன் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் லக்கினம் பலப்படும். ஆக இவ்விதமான அமைப்பிலே ஜாதகம் ஜாதகம் அமையுமானால் உன்னதமான உயர்ந்த செல்வாக்கான புகழ்பெற்ற அரசாங்க அனுகூலங்களை பெறக்கூடிய ஜாதகனாக அந்த ஜாதகன் இருப்பான். ஏழாம் இடத்திலே சுகாதிபதி இருக்கும் போது கலத்திரத்தால் லாபம். கலத்திரம் என்பது என்ன? ஆண்களுக்கு மனைவி பெண்களுக்கு கணவனை சொல்லக்கூடிய இடம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை மூலம் உயர்ந்த நிலையை அந்த ஜாதகன் பெறுவார். அதுதான் பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளுக்குடையவன் ஏழிலே இருந்தால் கலத்திரத்தால் லாபம். அதே நேரத்திலே லக்கினம் லக்கினாதிபதி நட்பு உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது லக்கினத்திலேயே இருக்க வேண்டும் அல்லது லக்கினத்திலேயே ஒரு சுபகரம் இருக்க வேண்டும் அல்லது லக்கினம் சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்விதமான அமைப்பிலே ஏழாம் இடத்திலே சுகாதிபதி இருந்தால் வாழ்க்கை துணை மூலமாக லாபத்தை பெறுவார். அதன் மூலம் நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பான். நல்ல புத்திரப்பேறுகளை பெறுவான். நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அவனுக்கு அமைந்துவிடும். அடுத்து பத்திலே இருந்தால் கேந்திரமான பத்தாம் இடத்திலே இருந்தால் வியாபாரத்திலே கில்லாடியாக இருப்பார். அதே நேரத்திலே பத்தாம் அதிபதி நல்ல நட்பு ஆட்சி உச்சம் பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே லக்கினாதிபதி நாளிலே இருந்து பத்தாம் இடத்து கிரகம் லக்கினத்திலே இருந்தாலும் உன்னதமான ஒரு உயர்ந்த நிர்வாகியாக இருப்பான் அல்லது மிகப்பெரிய நிறுவனத்தின் உரிமையாளராக இருப்பான் என்றெல்லாம் ஆதிகால மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் இடத்து கிரகம் நல்ல உயர்தரமான நிலையை பெற வேண்டுமானால் ஏழு பத்து அல்லது லக்கினம் ஆகிய கேந்திர இடங்களிலேயே மாறி அமர வேண்டும். இவ்விதமான அமைப்பிலே இருந்தால் நல்ல இந்த நாலாம் இடத்து காரகங்கள் அனைத்தும் அவனுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலம் அவன் செயல்படுபவனாக ஒரு சிறந்த நிர்வாகியாக கல்வி அறிவு படைத்தவனாக வாகன சுகம் பெற்றவனாக விளங்குவான் என்பதுதான் பொருள். அதோடு மட்டுமல்ல அவன் ஒழுக்கத்தையும் அந்த இடம் தீர்மானிக்கும் என்பதால் ஒழுக்கமுடையவர்களுக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கும். அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒழுக்கமானவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆக நாலாம் இடம் ஒழுக்கத்தை பற்றி கற்பை பற்றி சொல்லக்கூடிய இடம் என்பதால் கண்டிப்பாக அந்த நாலாம் இடம் தீதுபடக்கூடாது என்பதுதான் ஜோதிட மூல நூல்கள் சொல்லக்கூடிய உன்னதமான கருத்து. நாலாம் இடத்தை குரு பார்த்தால் உன்னதமான பலன் கிடைக்கும் என்று சொன்னேன். ஆதிகால சுவடி பாடல் ஒன்றிலே நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்து அதிபதியையும் லக்கினாதிபதியையும் ஒன்பதாம் இடத்து யோகாதிபதியையும் குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகனுக்கு இருந்தால் அவன் பிறவி முதல் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வை பெறுவான் என்று ஒரு பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறார். நன்னியே ஜனன கோளும் நலம் தரும் ஒன்பதாம் கோளும் சுகமதாம் நாலாம் கோளும் புண்ணிய மறையோன் பார்க்க புவிதனில் பிறவு முதல் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வே என்று அந்த பாடல் சொல்கிறார். ஆக மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை ஒரு ஜாதகன் பெற வேண்டுமானால் லக்கினாதிபதி குரு பார்க்கும் அமைப்பும் நாலாம் இடத்தை குரு பார்க்கும் அமைப்பும் ஒன்பதாம் இடத்தை குருவார்க்கும் அமைப்பும் அல்லது லக்கினாதிபதி சுகாதிபதி அல்லது யோகாதிபதி இந்த மூவரையும் குருவார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஜாதகத்திலே இருந்தால் அந்த ஜாதகன் பிரபுவாய் வாழ்வான், பிரபு விட்டு பிள்ளையாய் பிறப்பான் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாலாம் இடம் வாழ்க்கையின் வளர்ச்சியையும் வாழ்க்கையின் சுகபோகங்களையும் வாழ்க்கையிலே பெறக்கூடிய நல்ல நண்பர்களையும் தெரிவிக்கக்கூடிய இடமாக இருப்பதாலும் இந்த நாலாம் இடத்து சுகாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே இருந்தால் உன்னதமான பலன் கிடைக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாளிலே புதன் இருந்தாலும் சரி, வளர்வரை சந்திரன் இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, அவர்கள் நட்பு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகன் கண்டிப்பாக வீடு மனை யோகங்களை பெற்றே தீருவான்.
அதே நேரத்தில் செவ்வாய் ஜாதகத்திலே வலுப்பெற்று இருக்கிறேன், செவ்வாய் தீது பெற்று அமர்ந்து விடக்கூடாது. செவ்வாய் நீசம் பெற்றோ வக்ரகம் பெற்றோ அல்லது அஸ்தமனம் பெற்றோ அமர்ந்து விடக்கூடாது. செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளிலே மூல திரிகோண வீடுகளிலே இருந்தால் உன்னதமான பலனை பூமிகாரனாக செவ்வாய் நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுகஸ்தானம் அமைய பெற்ற ஜாதகனுக்கு தருவார் என்று அதிகால மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுகாதிபதி கேந்திரம் பெறுவது அத்தியாவசியம். ஏழாம் இடத்திலே கேந்திரம் பெற்றால் வாழ்க்கை துணை மூலம் அவன் உயர்வடைய முடியும். பத்தாம் இடத்திலே கேந்திரம் பெற்றால் சொந்த தொழில் உத்தியோகம் அல்லது சொந்த நிறுவனம் போன்றவற்றிலே முதலீடு செய்து மேன்மையான பலனை அடைய முடியும். லக்கினத்திலே பலம் பெற்றால் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே இருந்து படிப்படியாக முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு ஜாதகனாக திகழ்வான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, நான் 500க்கும் மேற்பட்ட ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தை